ஹலோ கைஸ், நீங்க பண்றது கார்ட்டூன் ரசிகன் சேனல்ல. யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி புது புது மூவி எக்ஸ்பிளைன் வீடியோஸ் எல்லாம் வந்து எங்களால் வந்து போட முடியும். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, ஷின்சான் மூவி, இன்வேஷன், ஏலியன் சிறுவி அந்த மூவியோட பார்ட் டூ தான் பார்க்க போறோம். பார்ட் ஒன் பார்க்கலன்னா என்ன, கார்ட்டூன் சேனல் கிளிக் பண்ணிங்கனாலே கீழே வந்து வீடியோஸ் போனீங்கன்னா பார்ட் ஒன் இருக்கும், அதுலேயே பார்த்துக்கலாம். இல்லைன்னா லிங்க் கூட ரெண்டு இருப்பேன் கீழே. ஓகே, என்னோடய சேனலில் நான் சேனல் வச்சுருக்கேன், அதனால் அதோட பேர் வந்து கட்டேன் டிகன்ஸ் டேம்ல. அப்படியே அந்த சேனலை யூடியூப்பில் சர்ச் பண்ணாலே கிடைக்கும். அந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார்ட்டூன் ரசிகன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா கைஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அந்த அங்கிள் வந்து அந்த வேன் அனுப்பிட்டு வந்து இவங்களுக்கெல்லாம் வந்து குடி வந்து சாப்பாடு எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. அந்த அங்கிள் வந்து தங்கத்துக்கு வீடு வந்து சாப்பிட்ருக்கு சாப்பாடு எல்லாம் வந்து கொடுக்குறாங்க. மிக்சியோட ரூமுக்குள்ளே போகிறாங்க. அந்த ரூமுக்குள்ளே வந்து என்னமோ வந்து எல்லாம் இருக்குது. மிக்சியை வந்து லைட்டாக வந்து சந்தேகம் வந்துடுது. இந்த என்னமோ ஃபோட்டோஸ் எல்லாம் இருக்குது. அப்புறம் வந்து ஓடி வந்து ஹயர் கிட்ட வந்து சொல்கிறாரு. சொன்னாங்க மிக்சி வேணும், இந்த ஆள் வந்து நம்மளை என்னமோ பண்ண போகிறான் அந்த மாதிரிலாம் யோசிச்சுருக்காங்க. அந்த அங்கிள் வந்து டோருக்கு அந்த பக்கம் போயிட்டாங்க. சின்சான் மாம் டேட், இங்கே ஒரு வழி இருக்குது சீக்கிரம் வாங்கன்னு சிங்க கூப்பிட்றேன். இங்கே அந்த வழியால் வந்து பின்பக்கமாக வந்து தப்பிச்சு போயிட்டுருக்கேன். அப்புறம் அவர் சைக்கிள் வந்து இருக்குது, அதில் வந்து எல்லோரும் ஏறி கொண்டு போயிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஷின்சான் வந்து ஏலியன் சிறிய வந்து ஃபோட்டோ எடுத்துருக்கான். ஃபோட்டோ நீ இந்த மாதிரி பண்ணால் ஷின்சான் நம்ம சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த அதில் வந்து பின்னாடி வந்து தோட்டிக்கிட்டே வராங்க. ஏரி என்ன பண்ணா ஃபுல் ஃபோர்ஸில் வந்து ஓட போகிறேன்னு சொல்லிட்டு சடனாக கொஞ்சம் நேரத்தில் சடன் பிரேக் அடிச்சுட்டேன். ஷின்சான் ஹீரோ அந்த ஏலியன் சிறியெல்லாம் ஒரு வண்டியில் மேலே வந்து விழுந்தது. அப்போ ஏலியன் சிறிய வந்து பார்த்துருக்கேன், எங்கள் அப்பா வீட்டு ரொம்ப தூரம் வந்துட்டோம், இப்போ என்ன பண்ணுறது, நீ ஏலியன் சிறிய வந்து சொல்ல மாதிரி தான். அப்போ ஷின்சான் வந்து வாப்பா எல்லாம் எல்லாத்தையும் காலையில் வாட்டிருக்கான் அந்த மாதிரி சொல்லிட்டு அந்த காலையாயிட்டு இந்த ஸ்கூல் பஸ்ஸை காட்டுறாங்க. இன்றைக்கும் ஷின்சான் வரல. ஷின்சான் வந்து டவுட் ஆகிட்டு அவங்களுக்கு. இப்போ ஷின்சான் வந்து கேல்ட்ரஸ் ஆகிருக்கான் விளையாடிக்கிட்டு தெரியலாமல். ஏலியன் சிட்டிலே வந்து கோவப்பட்டு இன்னமும் கேல்ட்ரஸாக இருக்கேன், அதனால் நான் வந்து ஏலியன் சிட்டிலே வந்து தனியாக போயிடுறேன். இப்போ வேதம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன், எனக்கு ஏலியனாக ரொம்ப பிடிக்கும், நான் வந்து ஏலியனை பார்த்து நான் ஏலியனோட ரொம்ப பெரிய ஃபேன், அதனால் அவன் ஏலியனை ஒரு ஃபோட்டோவில் கண்டேன் அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கேன். அப்புறம் ஒரு சக்ஸஸ் நடக்கிற ஏரியா காட்டுறாங்க. அங்கே வந்து ஏலியன் சூரியை வந்து மாட்டிக்கிறாங்க. அப்புறம் இந்த சக்ஸஸ் காரங்களெல்லாம் வந்து நீ வந்து சக்ஸஸ் பண்ணணும்னு இந்த ஏலியன் சூரியை வந்து சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஷின்சான் வந்து காப்பாற்றிட்டான். அப்புறம் இந்த சக்ஸஸ் காரணங்கள்லாம் வந்து எல்லாம் தோட்டம் போயிட்டுருக்காரு, எல்லாம் தப்பிச்சிட்றாங்க. அப்புறம் அந்த ஏலியன் சொல்லி கேட்குறேன், நீ எதுக்கு என்னை காப்பாற்றினான்னு. ஷின்சான் சொல்கிறேன், நாமளாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் தானே, அந்தமாதிரி சொன்னா இவன் நல்லவண்டா போல அந்த மாதிரி ஃப்ரெண்டாகி அந்த பூமியை வந்து சுட்டு போயிட்டுருக்காங்க. அந்த நீலா வெளிச்சம், அந்த மினிமலி பூச்சி, அப்புறம் வந்து நல்லா ஃபோட்டோ எடுத்து நிறைய பண்ணிக்கிட்டு அந்த மீன்லாம் பிடிச்சிக்கிட்டு பண்ணிட்டு இருக்கும்போது கொஞ்சம் போகல அவங்கள மிக்சியும் ஹேரியும் வந்து வந்துடுறாங்க. அங்கே வந்து மிக்சியும் ஹேரியும் அப்புறம் வந்து ஒரு குல்லட் மாதிரி என்னமோ வந்து பாரு மயக்கி ஊசி அந்த அங்கிள் மேலே பட்டுருது. அங்கிளை திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் வந்து கண்ணை தூக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் இவங்களெல்லாம் வந்து ஷின்சானோட வீட்டில் போய் பார்க்குறாங்க, யாருமே வந்து இல்லை. அப்புறம் இவங்களெல்லாம் வந்து எங்கேயோ ஒன்று கூட்டிகிட்டு போயிருக்காங்க. எங்கேன்னு பார்த்தா நம்ம வந்து ஏலியன் சிட்டியோட அப்பா கிட்ட, அப்பா வந்து சொல்லிட்டுருக்க உன்னோட அனுபவம் நீங்கள் வந்த உன்னோட அனுபவம் எப்படி இருக்குது அது சொல்லிட்டுருக்கேன். இப்போ திட்டிகிட்டு இருக்காரு. அப்போ ரூலில் வந்தேன்னு பார்த்தீங்கன்னா யார் கேட்டாலும் வாங்கக்கூடாது அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க.
அப்புறம் பின்னாடியே என்னமோ வந்துட்டு இருக்கு. அது என்ன பார்த்தீங்கன்னா அந்த சக்சஸ்காரங்க நான் பார்த்தோன்னு காட்டினா அதெல்லாம் வந்து ஏலி சிறியோட அப்பாங்களோட ஆளுங்க, அவங்க தான் வந்து அதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன நீங்கள் என்னோட அந்த பவர் பேங்க் எடுத்துங்களா எடுத்தீங்களான்னு கேட்டுருக்காங்க. ஆமான்னு சொல்லியிருக்கேன். அப்புறம் ஏலியன் சிறிய அப்பா வந்து ஈட்டிகிட்டு இருக்காரு, நீ எதுக்கா இந்த மாதிரி ஒன்று நீ நிறைய சுட்டு டோழிச்சிட்ட. அப்புறம் அவன் ஏலியன் சிறியாரு, நீங்கள் அந்த கூகுள் பவரை பட்டன் தானே வச்சுருக்கீங்க, அந்த மாதிரி கேட்குறேன் எடுக்க கேட்டப்போ இவங்களெல்லாம் வந்து பெரியங்களெலாம் மாட்டணும், நான் எங்கே வாக்கு கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சிச்சா சொல்ல உங்களா இவங்களாலேயும் முடியாது அந்த மாதிரி, என்னால் முடியும்னு ஒரு கோழியோட வந்து காட்டுறாங்க எல்லாம் முடியும்னு. அப்போ நான் வந்து இந்த கூகுள் பவர் ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும், ஒரு கூகுள் பவர் போகுது. இது என்ன ப்ராஜெக்ட்னா நான் பார்க்கணும்ல அந்த கூகுள் பவரை, இவங்களெல்லாம் இந்த கூகுள் பவரை வந்து ப்ராஜெக்டோட ஆக்டிவேட் பண்ணால் இந்த உலகத்தில் எல்லோரும் வந்து சின்னவங்களாக மாறுறாங்க, மாறிடுவாங்க. பெரியவங்களெல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களாம் வாழ்ந்துடுவாங்க, சின்னவங்களெல்லாம் அடிமுறை சின்ன பிள்ளைங்களாக மாறிடுவாங்க. அட்டன் கூகுள் பவர் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்கேன். நம்ம ஏலியன் சிறிய அப்பா வந்து ஒரு கதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பூமியோட வந்த கடை அவர் ஃபஸ்ட் டைம் வந்திருப்பார். இந்த பிளானட் ஒட்டங்க வந்து இவகிட்ட வந்து ரொம்ப மோசமாக வந்து நடந்துருப்பார். அப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து அங்கே வந்து மரியாதையை கொடுக்கல, இது ஆபத்தான கிரகம்னு சொல்லி இதை வந்து அழிக்க வந்து ஒரு திட்டம் போடுறாரு. இதை வந்து அழிக்கணும்னா ஹியூமன்ஸை வந்து நாம் வந்து குட்டி குட்டியாக ஆக்கணும், இப்போ சின்ன பிள்ளைலாம் ஆக்கணும். அந்த மாதிரி அந்த ஏலியன் சிறியோட அப்பா வந்து அதிகவங்களுக்கு எல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஏலியன் சிறியவங்க கேட்டுருக்காங்க. அப்போ அவங்க அப்பா வந்து புது கன் ஒன்று இருக்குன்னு அந்த அங்கிள் வேலை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு அவரும் வந்து கொண்டே மாறுறாரு. ஏலியன் சிறி வந்து சீக்கிரம் வாங்க எல்லோரும் ஓடி வாங்கன்னு எல்லோரும் வாங்கிட்டு தப்பிச்சிடுறாங்க. அங்கே போய் தப்பிச்சிடுவாங்க. அப்புறம் வந்து சிஞ்சன் வீட்டில் வந்து ஏலியன் சிறியவினால அதை கம்மிண்டியும் கேட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்களே எங்கெல்லாம் இருக்கீங்களா எங்கள் வீட்டில் இருக்கீங்களா அந்த மாதிரி சொல்லிட்டுருக்காங்க. அப்போனா இவங்களெல்லாம் தடுக்க அந்த நிறைய சோல்ஜர்ஸ்லாம் வந்துடுறாங்க. அந்த கன்னை வச்சு அந்த சோல்ஜர்ஸ் மேலாம் வந்து பண்ணிடுறாங்க, அந்த ஷூட் பண்ணிடுறாங்க. அப்போனா எல்லோரும் குழந்தைகளாக மாறிடுறாங்க. ஏலியன் சிறியோட அப்பாவுக்கு ரொம்ப காண்டாயிடுது. அப்போ வந்து அந்த கூகுள் பவரை வந்து யூஸ் பண்ணி எல்லோரையும் வந்து பெரியவங்களாக வந்து மாற்றிடுறாங்க. அந்த இடமே வந்து அந்த ஸ்பேஸிப்பே வந்து அழிஞ்சு போயிடும், அந்த ப்ரோஜெக்டே வந்து அழிஞ்சு போயிடு. அப்போ ஏலியன் சிறிய அப்பா சொல்கிறாரு, நீ இந்த பேலண்டுக்கு வந்து வர வேண்டாம், நீ அந்த மனுஷன் கூறே நின்றுன்னு இவங்களை ஒன்றும் அந்த ஏலியன் சிறிய மனுஷன் கூறையே போகிறாங்க. கொஞ்சம் வந்ததுக்கு அப்புறம் சிஞ்சன் கூட நல்லா விளாட்றது. வந்து அந்த தீபாவளியெல்லாம் இருக்குல்ல, தீபாவளி வந்து அந்த பட்டாசெல்லாம் போடுறது எல்லாம் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் ஒரு வால் நட்சத்திரம் வந்து கண்டுக்கிட்டு இவங்களெல்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது வேணும்னு வேணும்னு, ஆனால் ரொம்ப நேரமாக அப்படியே வானத்துலேயே தான் சுட்டிருக்கு. அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஞ்ச வீட்டில் ஒன்று வந்துட்டு சிஞ்ச வீட்டில் வந்து பெரிய ஸ்பேஸ் பண்ணே நொறுங்கிட்டு. அப்போ அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஏலியன் சிறியோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சிஞ்சர் வந்து படம் முடிஞ்சிச்சுப்பா அந்த மாதிரி சொல்லிட்டு என்னை கேட்ட போடுறாங்க. ஓகே காயஸ், பார்ட் டூ முடிஞ்சது. ஓகே நான் இதோ ஒரு இந்த வீடியோ வந்து முடிச்சிடுறேங்க ஆயிடுச்சு. ரொம்ப வாய்க்குள்ளது என்ன தான் பண்ணுறது. ஓகேவா?